வணக்கம் சூப்பர் இன்ஃபோ எலிட்ஸுகளுக்கு சிறப்பு வணக்கம். லித்துவேனியாவில் இருக்கக்கூடிய வில்னியஸில் இப்போது நேட்டோ உச்சி மாநாடு நடந்து வருகிறது. அங்கே நடக்கிற சந்திப்புக்கு சீனா ஏன் உச்சி மண்டையில் சுருங்குதுன்னு டென்ஷன் ஆகியிருக்கிறது. நேட்டோவின் உச்சி மாநாட்டில் ரஷ்யாவை எதிரியாகவும் சீனாவையும் இலக்காகவும் கொண்டு தலைவர்கள் வருத்தெடுக்கின்றனர். ஒரு விதத்தில் அவர்கள் ரஷ்ய ஜனாதிபதி புதினுக்கு நன்றி சொல்கிறார்கள். 4 ஆண்டுகளுக்கு முன்பு மற்றொரு உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக நேட்டோ அமைப்பு இயங்காமல் மூளை சாவுக்கு நெருங்கியதாக இருக்கிறது என்று பிரான்சின் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் குறிப்பிட்டார். ஏனென்றால் நேட்டோ, அதாவது வடக்கு அட்லாண்டிக் உடன்படிக்கை அமைப்பு, 1949 உருவாக்கப்பட்டது. சோவியத் யூனியனை அச்சுறுத்தலாக அமெரிக்காவும் பல ஐரோப்பிய நாடுகளும் அப்போது கண்டன. அமெரிக்காவும் அதன் ஐரோப்பிய நிறுவனர்களும் சோவியத் சாம்ராஜ்யத்திற்கு எதிர் இடையாக தங்களை கருதினர். நேட்டோவினுடைய இணையதளம் இப்படி கூறுகிறது. வட அட்லாண்டிக் கூட்டணி 2ம் உலகப் போருக்கு பிறகு நிறுவப்பட்டது. இதன் நோக்கம் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் சூழலில் ஐரோப்பாவில் அமைதியை பாதுகாப்பது, அதன் உறுப்பினர்களிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது மற்றும் அவர்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பது. சோவியத் யூனியனால் 1949 வாஷிங்டனில் ஒரு டஜன் ஐரோப்பிய மற்றும் வட அமெரிக்க நாடுகள் கையெழுத்திட்ட கூட்டணியின் ஸ்தாபக ஒப்பந்தம் என்ன சொல்கிறது? ஜனநாயகம், தனி மனித சுதந்திரம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி, அத்துடன் சர்ச்சைகளை அமைதியான முறையில் தீர்க்க நேச நாடுகளை அர்ப்பணிக்க வைக்கிறது என்று கூறுகிறது. முக்கியமாக இந்த ஒப்பந்தம் கூட்டு பாதுகாப்பின் யோசனையை அமைக்கிறது. அதாவது ஒரு கூட்டாளிக்கு எதிரான தாக்குதல் அனைத்து நட்பு நாடுகளுக்கும் எதிரான தாக்குதலாக கருதப்படுகிறது. ஆனால் சோவியத் யூனியன் 1991 கலைக்கப்பட்டு 15 தனி நாடுகளாக உடைந்தது. அதன் சரிவுடன் நேட்டோ கிளப் அதனுடைய பலம் மற்றும் பொலிவை இழந்தது. அதனுடைய சொந்த உறுப்பினர்கள் சிலர் இனி இல்லாத ஒன்றை எதிர்கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்புக்கு நிதியளிப்பதின் பயன் என்ன என்று யோசித்தனர். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக ஆனார். அவர் என்ன சொன்னார்? அமெரிக்காவால் நிதியளிக்கப்பட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு நேட்டோ ஒரு துரோகம் என்பது போல தெளிவுபடுத்தினார். கிட்டத்தட்ட இந்த கிளப்பை ஊற்றி மூடி விடலாம் என்று எண்ணிய போது அதற்கு ஒரு சுறுசுறுப்பை ரஷ்யா யுக்ரைன் மீது படையெடுத்து கொடுத்து விட்டது. இந்த யுக்ரைன் போரினால் நேட்டோவிற்கு மேலும் ஆள் சேர்த்த பெருமையும் புதினுக்கு செல்கிறது என்கிறார்கள். யுக்ரைன் போர் அச்சுறுத்தலினால் பின்லாந்து முழு அளவிலான நேட்டோ உறுப்பினரானது. அதனுடைய கிழக்கு பகுதியை வலுப்படுத்த துருப்புக்களை அனுப்பியது. நேட்டோ ஸ்வீடனை உறுப்பினராக திட்டமிட்டிருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றிய நட்பு நாடுகள் இறுதியாக இராணுவ செலவினங்களை அதிகரிப்பதற்கான நீண்டகாலமாக ஒத்திவைக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆரம்பித்திருக்கின்றன. இதற்கும் புதினுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். பொதுமக்களின் கருத்தும் இதில் பின்பற்றப்பட்டது. அவர்களும் புதினின் மேல் இருக்க அச்சுறுத்தலால் ஒத்துக்கொண்டதாகவே தெரிகிறது. இந்த திருப்பம் கூட்டணி ஆதரவாளர்களுக்கு உற்சாகத்தை அளித்திருக்கிறது. அதன் பொதுச் செயலாளர் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பர்க், நேட்டோ பலம், அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுவதற்கான மிகச்சிறந்த கருவியாகும் என்று கூறியிருக்கிறார். நேட்டோவில் சில பிளவுகள் இருக்கிறது, குறிப்பாக யுக்ரைன் தொடர்பாக, சீனா தொடர்பாக. அதே நேரத்தில் அந்த அமைப்பின் விமர்சகர்கள் கூட கிழக்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய உண்மையான அச்சுறுத்தலில் இருந்து திசை திருப்பலாக இந்த யுக்ரைன் போரை சீனர்கள் காண்கிறார்கள் என்பதை உணர்கிறார்கள். நேட்டோவினுடைய நோக்கம் முதன்மையாக ஐரோப்பாவின் பாதுகாப்பு என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். 2019 பிற்பகுதியில் நேட்டோ பொதுச் செயலாளர் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பர்க், நேட்டோ தென்சீன கடலுக்குள் செல்ல எந்த வழியும் இல்லை, ஆனால் சீனா நம்மை நெருங்குகிறது என்ற உண்மையை நாம் கவனிக்க வேண்டும் என்று கூறினார். தென்சீன கடலுக்கு நேட்டோ செல்ல வழியில்லை என்று கூறிய 3.5 ஆண்டுகளுக்கு பிறகு நேட்டோ கூட்டணிக்கு இனி இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கு வெளியே இருக்க விருப்பமில்லை என்பதை இப்போது தெல்ல தெளிவாக சொல்ல ஆரம்பித்திருக்கிறது. இந்தோ பசிபிக் மற்றும் ஐரோப்பிய பாதுகாப்பு போர் அரங்குகளுக்கு இடையே அதிகரித்து வரும் தொடர்புகளை நேட்டோ உருவாக்க விரும்புகிறது. சீனா நீண்ட காலமாக நேட்டோவினுடைய ரேடாரில் இல்லை. கூட்டணியின் 2010 ஸ்ட்ராட்டஜி கருத்தில் ஒரு குறிப்பு கூட சீனத்தை பற்றி இல்லை என்றே சொல்லலாம். ஆனாலும் கூட ட்ரம்ப் நிர்வாகத்தின் தொடர்ச்சியான பரப்புரை, ஐரோப்பிய பங்காளிகளிடையே ஒரு பகுதியான பார்வைகள், இவையெல்லாம் சீனாவை இந்த கூட்டணியின் நிகழ்ச்சி நிரலில் வைக்க உதவியது. டிசம்பர் 2019 நேட்டோ முதல் முறையாக சீன மக்கள் குடியரசை பற்றிய அதிகாரப்பூர்வ அறிக்கையை உள்ளடக்கியது. அப்போது கூட்டாளிகள் அந்த அறிக்கையில் என்ன எழுதினார்கள்? சீனாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கு மற்றும் சர்வதேச கொள்கைகள் வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் இரண்டையும் முன்வைக்கிறது
என்பதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். அதை நாங்கள் ஒரு கூட்டணியாக ஒன்றாக எதிர்கொள்ள வேண்டும் என்றார்கள். December 2019 அறிக்கைக்கு பிறகு அடுத்தடுத்த மாதங்களில் நேட்டோ சீனாவை பற்றிய குறிப்புகளை அதிகப்படுத்தியது. மேலும் மேலும் உறுதியான மற்றும் எச்சரிக்கை துணியை எடுக்க ஆரம்பித்தது. எனவே பிரசல்ஸில் 2021 நேட்டோ உச்சி மாநாட்டிற்கு பிறகு, ஜனாதிபதி ஜோ பைடனின் தேர்தலுக்கு பிறகு நடத்தப்பட்ட மாநாட்டின் முதல் அறிக்கை சீனத்தை பற்றி எச்சரிக்கையை கொடுத்தது. சீனாவின் அபிலாஷைகள் மற்றும் உறுதியான நடத்தை விதிகள் அடிப்படையிலான சர்வதேச ஒழுங்கு மற்றும் தொடர்புடைய பகுதிகளுக்கு அமைப்பு ரீதியான சவால்களை கூட்டணி பாதுகாப்பிற்கு முன்வைக்கிறது என்றது. February 2022 யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பிற்கு முன்பு கூட்டமைப்பு சீனாவை குறித்து ஒரு குறுகிய அணுகுமுறை எடுத்தது. அது ஐரோப்பாவில் சீனத்தின் பங்கை மட்டுமே உள்ளடக்கியதாக இருந்தது, மற்ற பிராந்தியங்களில் அல்ல. இதன் விளைவாக இந்தோ பசிபிக் பகுதியில் நேட்டோவிற்கான ஒரு விரிவான பங்கை உருவாக்குவது பற்றி அதிகம் பேசப்படவில்லை. இருந்தாலுமே 2022 மேட்ரிட் உச்சி மாநாட்டு அறிக்கை சீனாவை பற்றி ஒரு முறை மட்டுமே குறிப்பிட்டிருக்கிறது. என்ன குறிப்பிட்டது? எங்கள் நலன்கள், பாதுகாப்பு மற்றும் மதிப்புகளுக்கு சவால் விடும் மற்றும் விதிகள் அடிப்படையிலான சர்வதேச ஒழுங்கை குறை மதிப்பிற்கு உட்படுத்த முயலும் பல நாடுகளில் ஒன்று என்று சீனாவை பற்றி குறிப்பிட்டது. 2022 ஸ்ட்ராட்டஜிக் கருத்து அறிக்கை வெளியிடப்படுவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு யுக்ரைனுக்கு எதிரான போரை விரிவுபடுத்துவதற்கு புதின் மட்டும் முடிவெடுக்காமல் இருந்திருந்தால் 2022 ஆவணத்தில் சீனாவின் மீது அதிக கவனம் செலுத்தப்பட்டிருக்கலாம். இப்போது வில்னியஸில் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. 2023 வில்னியஸ் அறிக்கை என்ன கூறுகிறது என்றால், சீன மக்கள் குடியரசு பற்றி 14 குறிப்புகளை உள்ளடக்கியிருக்கிறது. இது யூரோ அட்லாண்டிக் பாதுகாப்பிற்கு சைனாவால் முன்வைக்கப்படும் முறையான சவால்களை நிவர்த்தி செய்வதில் ஒரு புதிய முக்கியத்துவத்தை குறிக்கிறது. சீனாவை எவ்வாறு அணுகுவது என்பது குறித்து நேட்டோவுக்குள் சாத்தியமான பிளவுகள் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ளும் வகையில் பரஸ்பர வெளிப்படைத்தன்மையை உருவாக்குவது உட்பட சீனத்துடன் ஆக்கப்பூர்வமான ஈடுபாட்டிற்கு நாங்கள் திறந்தே இருக்கிறோம் என்பதை வலியுறுத்துவதற்கு அறிக்கை கவனம் செலுத்தியது. குறிப்பாக சில ஐரோப்பிய பங்காளிகள் சீனாவை ஒரு போட்டியாளராக அமெரிக்காவின் பார்வையை ஏற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டவில்லை. ஒத்துழைப்புக்கான வழிகளை திறந்து வைக்க விரும்புகிறார்கள். ஆனால் அந்த அறிக்கை சீனத்தின் வற்புறுத்தும் தந்திர உபாயங்கள் மற்றும் கூட்டணியை பிளவுபடுத்தும் முயற்சிகளுக்கு எதிராக விழிப்புடன் இருப்பதாக உறுதியளித்திருக்கிறது. அந்த அறிக்கையின் 23rd பத்தியில் மக்கள் சீன குடியரசின் கூறப்பட்ட லட்சியங்கள் மற்றும் கட்டாய கொள்கைகள் நமது நலன்கள், பாதுகாப்பு மற்றும் மதிப்புகளுக்கு சவால் விடுகின்றன. சீனா பல்வேறு அரசியல், பொருளாதாரம் மற்றும் இராணுவ கருவிகளை பயன்படுத்துகிறது. அதன் உலகளாவிய தடம் மற்றும் திட்ட சக்தியை அதிகரிக்க அதன் ஸ்ட்ராட்டஜிக் நோக்கங்கள் மற்றும் இராணுவ உருவாக்கம் ஒரு மர்மமான நிலையில் இருக்கிறது. சீனத்தின் தீங்கிழைக்கும் கலப்பினம், சைபர் செயல்பாடுகள், மோதல் பேச்சுவார்த்தைகள், தவறான தகவல்கள் கூட்டாளிகளை குறிவைத்து கூட்டணி பாதுகாப்பிற்கு தீங்கு விளைவிக்கிறது. சீனத்தினுடைய முக்கிய தொழில்நுட்ப மற்றும் தொழில்துறைகள், முக்கியமான உள்கட்டமைப்பு மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் பொருட்கள் மற்றும் விநியோக சங்கிலிகளை கட்டுப்படுத்த முயல்கிறது. ஸ்ட்ராட்டஜிக் சார்புகளை உருவாக்குவதற்கும் அதன் செல்வாக்கை மேம்படுத்துவதற்கும் இது அதன் பொருளாதார செல்வாக்கை பயன்படுத்துகிறது. விண்வெளி, இணையம் மற்றும் கடல்சார் களங்களில் விதிகள் அடிப்படையிலான சர்வதேச ஒழுங்கை சீர்குலைக்க இது பாடுபடுகிறது. சீனத்தினால் யூரோ அட்லாண்டிக் பாதுகாப்பிற்கு முன்வைக்கப்படும் முறையான சவால்களை எதிர்கொள்வதற்கும் நட்பு நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்கும் நேட்டோவின் நீடித்த திறனை உறுதி செய்வதற்கும் நாங்கள் கூட்டாளிகளாக பொறுப்புடன் இணைந்து செயல்படுகிறோம். நாங்கள் எங்கள் பகிரப்பட்ட விழிப்புணர்வை அதிகரிக்கிறோம், எங்களின் பின்னடைவு மற்றும் தயார் நிலையை மேம்படுத்துகிறோம். மேலும் சீனத்தின் கட்டாய தந்திரங்கள் மற்றும் கூட்டணியை பிளவுபடுத்தும் முயற்சிகளுக்கு எதிராக பாதுகாக்கிறோம். எங்கள் பகிரப்பட்ட மதிப்புகள் மற்றும் வழி செலுத்துதலின் சுதந்திரம் உட்பட விதிகள் அடிப்படையிலான சர்வதேச ஒழுங்குக்காக நாங்கள் நிற்போம். ரஷ்யாவிற்கு சீனத்தினுடைய ஆதரவையும் யுக்ரைன் மீதான அதன் ஆக்கிரமிப்பை குறித்து அது எதுவும் சொல்லாததையும் வடகொரியா போன்ற அணுசக்தி பெருக்கிகளுக்கு ஆதரவாக நிற்பதில் அதன் சந்தேகத்திற்குரிய பங்கை பற்றியும் நேட்டோ தலைவர்கள் தீவிரமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். சீனாவின் அணுசக்தி கொள்கை குறித்து கூட அவர்கள் கவலைப்படுவதாக அந்த அறிக்கை கூறுகிறது. சீனா அணு ஆயுத கட்டுப்பாடு அல்லது அபாயத்தை குறைப்பதற்கான அர்த்தமுள்ள வெளிப்படைத்தன்மை அல்லது நல்ல நம்பிக்கை முயற்சிகளில் ஈடுபட தவறிய நிலையில் அணு ஆயுத முக்கோணத்தை நிறுவுவதற்கு அதிக ஆயுதங்கள் மற்றும்
அதிக எண்ணிக்கையிலான அதிநவீன விநியோக அமைப்புகளுடன் தனது அணு ஆயுதங்களை விரைவாக விரிவுபடுத்துகிறது மற்றும் பல்வகைப்படுத்துகிறது. சிவிலியன் திட்டங்கள் என்ற போர்வையில் இராணுவ திட்டங்களுக்காக புளுட்டோனியத்தை உற்பத்தி செய்யும் அல்லது ஆதரிக்கும் எந்த ஒரு முயற்சியையும் நாங்கள் எதிர்க்கிறோம். இது நான் ப்ரொலிபரேஷன் ட்ரீட்டியின் நோக்கங்களை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது. அணு ஆயுத கொள்கைகள், திட்டங்கள் மற்றும் திறன்கள் தொடர்பாக அதிக வெளிப்படைத்தன்மையின் மூலம் ஸ்ட்ராட்டஜிக் இடர் குறைப்பு விவாதங்களில் ஈடுபடவும் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்தவும் சைனாவை நாங்கள் வலியுறுத்துகிறோம். உலகளாவிய புவிசார் அரசியலில் இந்தோ பசிபிக் பெருகிய முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது என்பதை வில்னியஸ் அறிக்கை குறிப்பிட்டிருக்கிறது. இந்தோ பசிபிக் நேட்டோவிற்கு முக்கியமானது. அந்த பிராந்தியத்தில் ஏற்படும் முன்னேற்றங்கள் யூரோ அட்லாண்டிக் பாதுகாப்பை நேரடியாக பாதிக்கலாம். ஆசியா பசிபிக் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எங்கள் கூட்டாளிகளான ஆஸ்திரேலியா, ஜப்பான், நியூசிலாந்து மற்றும் கொரிய குடியரசு யூரோ அட்லாண்டிக்கில் பாதுகாப்பிற்கு யுக்ரைனை ஆதரிப்பதற்கான அவர்களின் அர்ப்பணிப்பு உள்ளிட்ட பங்களிப்பை வரவேற்கிறோம் என்றும் அந்த அறிக்கை கூறியிருக்கிறது. எப்படி இருந்தாலும் பல பார்வையாளர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக தைவான் பற்றி எதுவும் குறிப்பிடுவதை அறிக்கை தவிர்த்திருக்கிறது. இது ஸ்ட்ராட்டஜிக் வட்டாரங்களில் ஆசியாவின் யுக்ரைன் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கே ஆக்கிரமிப்பாளர் சீனாவாக இருக்கும். ஆனால் நேட்டோ பொதுச் செயலாளர் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பர்க் உச்சி மாநாட்டில் செய்தியாளர்களிடம் கூறிய போது தைவானை பற்றி குறிப்பிட்டார். விதிகளின் அடிப்படையிலான சர்வதேச ஒழுங்கிற்கு சீனா பெருகிய முறையில் சவால் விடுத்து வருகிறது. யுக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போரை கண்டிக்க மறுக்கிறது, தைவானை அச்சுறுத்துகிறது, கணிசமான இராணுவ கட்டமைப்பை மேற்கொண்டு வருகிறது என்று கூறினார். இந்தோ பசிபிக் நாட்டின் நான்கு தலைவர்கள் ஜப்பானிய பிரதமர் ஃபுமியோ கிஷிடா, தென்கொரிய அதிபர் யூன் சுக்யூல், ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ், நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ் ஹிப்கின்ஸ் இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டனர். கடந்த ஆண்டு மாட்ரிட்டில் நடந்த உச்சி மாநாட்டின் போது நேட்டோவின் வரலாற்றிலேயே முதல் முறையாக இவர்கள் கலந்து கொள்வது தொடங்கியது. இந்த நாலு உறுப்பினர்களும் சீனாவை பற்றி கவலை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களில் மூன்று பேர் சீனாவிற்கு எதிராக நேட்டோவுடன் கைகோர்த்து எந்த ஒரு சாதனையையும் படைக்க விரும்பவில்லை. சீனா பற்றிய கவலைகளை நேரடியாக வெளிப்படுத்த ஜப்பான் அதன் விருப்பத்திற்காக தனித்து இந்த இடத்தில் நிற்கிறது. அதனால்தான் ஸ்டோல்டன்பர்க் கிஷிடாவிடம் அவர்களது சந்திப்பின் போது ஜப்பானை தவிர வேறு எந்த பங்காளியும் நேட்டோவுடன் நெருக்கமாக இல்லை என்று கூறினார். ஜப்பானில் நேட்டோவினுடைய நிரந்தர அலுவலகத்தை திறப்பது குறித்து நேட்டோ விவாதித்து வருகிறது. எப்படி இருந்த போதிலும் பிரான்ஸ் குறிப்பாக சீனாவை பகைத்துக் கொள்வது குறித்த கவலைகளை வெளிப்படுத்தியதால் அது ஒத்திவைக்கப்பட்டதாக தெரிகிறது. நேட்டோவின் இராணுவ திட்டங்களில் இந்த பங்காளிகளை ஒருங்கிணைப்பது பற்றிய பேச்சு எதுவும் இல்லை. ஆனால் யுக்ரைனில் நடக்கும் போர் நிச்சயமாக கூட்டணியை இந்தோ பசிபிக் பகுதிக்குள் இழுத்து செல்கிறது. நேட்டோவின் குற்றச்சாட்டுக்கு சீனா பதிலடியாக நேட்டோ அடிப்படை உண்மைகளை புறக்கணிப்பதாகவும் சீனத்தின் நிலைப்பாடு மற்றும் கொள்கைகளை சிதைப்பதாகவும் அதன் அறிக்கையில் சீனாவை வேண்டுமென்றே இழிவுபடுத்துவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறது. நேட்டோவின் கூட்டு அறிக்கையில் சீனாவை பற்றிய குறிப்புகளை சீனா நிராகரிப்பதாக கூறியது. அதன் இறையாண்மை, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி நலன்களை உறுதியாக பாதுகாப்பதில் சீனாவின் உறுதிப்பாட்டை அது மேலும் வலியுறுத்தியது. சீனாவின் நியாயமான உரிமைகள் மற்றும் நலன்களை பாதிக்கும் எந்த ஒரு செயலுக்கும் உறுதியான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அது கூறியது. என்ன வேண்டுமானாலும் சீனா சொல்லட்டும், சீனாவுக்கு எதிராக நேட்டோ நிற்பது இந்தியாவிற்கு மிக மிக நல்லது. இன்னொரு முக்கிய முடிவு நேட்டோ உச்சி மாநாட்டில் எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. 300,000 நேட்டோ துருப்புகள் கூடுதலாக நேட்டோ கூட்டணியின் கிழக்கு பகுதியில் நிலைநிறுத்தப்படும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய பொருள் என்னவென்றால், ரஷ்யாவிற்கு எதிரான நேட்டோ துருப்புகளின் குழு துணை பிரிவுகளை கணக்கில் எடுத்துக்கொண்டால் 1 மில்லியனுக்கும் அதிகமான வீரர்கள் இருப்பார்கள். அணுசக்தி முக்கோணத்திற்கு ஏதாவது நடக்கும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் ரஷ்ய கூட்டமைப்புடன் உண்மையில் போருக்கு தயாராகிறார்கள் என்ற எண்ணம் இப்போது வருகிறது. டே டெவில் டேஞ்சர் விளையாட்டை நேட்டோ தொடங்குகிறது என்பது மட்டும் புரிகிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இது குறித்தான உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி.